செவ்வாய் கிரகத்தில் மர்மமாக ஏதோ ஒன்று நடப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். என்ன அது பார்க்கலாம். 2011 நவம்பர் 26 நாசாவானது கேப் கனாவரலில் இருந்து எம்எஸ்எல் ஏவுகணை மூலம் கியூரியாசிட்டி ரோவரை செவ்வாய்க்கு அனுப்பியது. 9 மாத பயணத்திற்கு பிறகு 2012 ஆகஸ்டில் கியூரியாசிட்டி வெற்றிகரமாக செவ்வாயில் தரையிறங்கி அங்கு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. அதன் ஆராய்ச்சியின் முடிவில் செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் இருப்பதை கியூரியாசிட்டி ரோவர் கண்டுபிடித்தது. இதன் கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. காரணம், மீத்தேன் வாயுவானது இயற்கையான வாயு அல்ல, அது விலங்குகளாலும் அல்லது தனிமத்தின் கலவையாலும் உருவாக்கப்படும் ஒரு வாயுவாகும். அதன்படி இந்த மீத்தேனானது செவ்வாயில் இருக்கிறது என்றால் அங்கு உயிரினங்கள் இருக்கிறதா என்ற சந்தேகத்திற்கு விஞ்ஞானிகள் ஆளானார்கள். இதைத் தொடர்ந்து விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டனர். அதன்படி செவ்வாயின் மேற்பரப்பில் உயிரினங்கள் ஏதும் இல்லை என்றாலும் செவ்வாய் கிரகத்தின் அடியாழத்தில் பாறை இடுக்குகளில் நீர் இருப்பதை கண்டறிந்தனர். நீரிலிருந்து மீத்தேன் உருவாக்க முடியும் என்றாலும் இந்த நீரானது பாறை இடுக்குகளில் பல அடி ஆழத்தில் இருக்கும் பொழுது அந்த நீரில் சூரிய ஒளி படுவதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே இந்த நீரானது எந்த ஒரு தனிமத்துடன் சேர்ந்து மீத்தேன் உருவாக்க முடியாது. அதன் பிறகு எப்படி அங்கு மீத்தேன் வந்து இருக்கும் என்று விஞ்ஞானிகள் குழம்பியபடி இருக்கின்றனர். அதுவும் மீத்தேனானது பருவநிலைக்கு தகுந்தாற்போல் வசந்த காலத்தின் பிற்பகுதியிலும் கோடை காலத்தின் ஆரம்பத்திலும் வளிமண்டலத்தில் மீத்தேன் அதிக அளவு இருப்பதாக தெரிகிறது. இது ஏன் என்று விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை. அவர்களின் கூற்றுப்படி செவ்வாய் கிரகத்தில் மர்மமான முறையில் விசித்திரமாக ஏதோ ஒன்று நடப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். விஞ்ஞானிகளின் அடுத்த சந்தேகமானது மெத்தனோஜென்கள் என்ற ஒற்றை செல் உயிரினங்கள் பற்றி. இந்த ஒற்றை செல் உயிரினமானது வித்தியாசமான வளர்ச்சிதை மாற்றங்களை கொண்டது. இவை ஹைட்ரஜனை சாப்பிட்டு மீத்தேனை வெளியிடும். இந்த ஒரு செல் உயிரினமானது செவ்வாயில் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் அனுமானிக்கின்றனர். பார்க்கலாம் விஞ்ஞானிகளின் அடுத்த அனுமானம் எப்படி இருக்கிறது என்று.